இச்செய்தி தொகுப்பை வழங்குவோர் குணா கிச்சன்ஸ், சவுத் பைபாஸ் ரோட், திருநெல்வேலி. மகிலம் சித்த மருத்துவமனை முனிசிபல் ஆபீஸ் எதிரில் பாளையங்கோட்டை. டாக்டர் சக்தி BSMS, செல் 9585433171. அரசியல் தெளிவோம். 27 ஜூன் லாக்டவுனுக்கு முன்னாடி 5வது லாக்டவுனில் இருக்கோம். ஸோ எனக்கு அப்போ தெரியல லாக்டவுன்னு எங்கள் 2 பேருக்குமே தெரியல. இது ஒரு சின்ன ஸ்டோரி, அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது எப்படி நாங்கள் மீட் பண்ணோம், எவ்வளோ நாளாக தெரியும், அண்ட் ஏன் கரோனா லாக்டவுனில் இந்த சுச்சுவேஷனில் கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு இருக்கலாம். பட் இது வந்து ஒரு மீட் கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த மாதிரி ஒரு கதை தான். வெரி ஷார்ட் பட் ஸ்வீட். டிசம்பரில் வந்து நான் நான் பால்னு கூப்பிடுவேன், அவரை வந்து நான் மீட் பண்ணேன். ஒரு டைரக்டராக மீட் பண்ணேன், ஒரு ப்ராஜெக்டுக்காக மீட் பண்ணேன். ஜியான்னு சொல்லிட்டு ஒரு படம், மல்டிலிங்குவல், எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே அது வந்து ரிலீஸ் ஆக போகுது, பெரிய ப்ரொடக்ஷன். கரெக்டாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன். அந்த பாலாவோட நட்டேலா ப்ரௌனி நானும் பாலாவும் சேர்ந்து பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவாங்கி, நான், அந்த என்னோடய ஃப்ரெண்ட் சௌமியா, நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு எபிசோட் பண்ணோம், அந்த கொரோனா ஷாட். அதுக்கப்புறம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு டோட்டல் சேனல் ஆரம்பித்து 150,000 சப்ஸ்கிரைபர்ஸ் விதின் 1 வீக். ஆனால் என்னடா இது, என்ன பண்ண போகிறோம், கேமராமேன் இல்லை, எடிட்டர் இல்லை, யாருமே ட்ராவல் பண்ண முடியாது, ஊரில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, இழுத்து மூடிட்டு உட்காரணும் போல இருக்குன்னு. ஐம் ட்ரைங் டு ஆர்கனைஸ். அப்போது வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஏதோ ஒரு இதில் அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, கங்க்ராட்ஸ் ஆன் த சேனல், நான் பார்த்தேன் ஏதோ ஒன்று. நீங்கள் வேறு சும்மா இருங்க, எழுத்து மூடணும் போல இருக்குது, சேனல் இப்போ தான் ஆரம்பித்து இப்படி உட்காந்துருக்கேன், ஆள் இல்லை அப்படின்னா என்னாச்சு, வாட் ஹெல்ப் யூ நீட்டுன்னா நான் சொன்னேன், எனக்கு கேமரா ஆப்ரேட் பண்ண தெரியாது, எனக்கு கேமரா இல்லை, ஆள் இல்லை, ப்ளஸ் எடிட்டர்லாம் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன பண்ணுறது, இமெயில் அவங்களுக்கு ஊரில் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வைஃபை இல்லை, ஸோ இது பெரிய ஃபைலு போகாது, இதெல்லாம் டெக்னிக்கல், எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு. தென் இஸ் லைக், டோன்ட் வரி, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பக்கத்தில் எங்கள் ஹி லிவ்ஸ் வெரி க்ளோஸ் பை டு மை ஹவுஸ், ஸோ அதனால் வந்து நான் வந்து வீடை பார்க்குறேன், பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம், சரி ஓகேன்னு சொல்லிட்டு. அந்த கட்ஸோட ஆக்சுவலி அவர் வந்து வீட்டுக்கு வந்தார் அந்த கரோனா 144ல். ஹீ சம்ஹவ் கேம். ஐ வாஸ் லைக் ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போது என்னோட டாட்டர்ஸும் ஹெல்ப் பண்ணி, தே ஆல் காட் டு நோ ஈச் அதர். அண்ட் அப்படி தான் நீங்கள் நிறைய பேர் வந்து யார் அந்த கேமராமேன் அப்படின்னு கேட்பீங்க எப்போவுமே. நான் அதனால தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லலை. அந்த கேமராமேன் அவர் தான், ஹீ ஹெல்ப் மீ டோட்டலி, அண்ட் எடிட் பண்ணி எல்லாமே, மியூசிக் எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணி அந்த இது. தட்ஸ் ஹவு த சேனல் ஸ்டார்டட். ஸோ லாக்டவுன் 1, லாக்டவுன் 2, லாக்டவுன் 3, லாக்டவுன் 4 போச்சு. லாக்டவுன் 5 வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு வந்து என்னாச்சு, அவருக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிச்சு, ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ பெரிய படங்கள்லாம் இப்போது ஒர்க்கு நடக்கிற படங்கள்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படங்கள்லாம் வந்தோடனே அவர் போயிட்டார். அப்போது ஒரு 4 நாள் மாட்டிக்கிட்டேன். நீங்கள் எல்லோரும் என்ன சொன்னீங்க, நீங்கள் டல்லாக இருக்கீங்க, அந்த பனானா ஸ்கின் கேர் வீடியோவெல்லாம், ஸோ அதில் வந்து கேமராவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா சொன்னீங்க ஒர்க்கு. ஸோ அந்த வீடியோலாம் வந்து அவர் இல்லை. அப்போது எனக்கு ஒரு 3-4 வீடியோ ஒரு திணறிட்டேன். இன்ஃபேக்ட் 2 வீடியோ யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு எடுத்து. ஸோ அதனால் அந்த நமக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் மை எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாருமே பக்கத்தில் சேர்க்க மாட்டோம், ஸ்கெப்டிசம் ஜாஸ்தி இருக்கும், நம்பிக்கை எல்லோரும் மேலேயும் வராது. ஏன்னா நிறைய அடிபட்டு, இன்னொன்று அட்டாச்மெண்ட், ஒருத்தர் மேலே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆச்சுன்னா கூட அவங்க இல்லைன்னா நம்ம கஷ்டப்படுவோம். அதனால் வந்து அந்தளவுக்கு நம்ம நெருங்க விட மாட்டோம். நான் பிக் பாஸ் ஹவுஸ்லேயும் எல்லாருக்கிட்டையுமே ஒரு லிமிட்டோடு நடந்துக்கிட்டது காரணம் அதுதான். கமல் சார்கிட்ட கூட சொல்லியிருப்பேன் நான், இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டாக நீங்கள் வர்றதுக்கு யூ ஹாவ் டு ஏர்ன் மை ஃப்ரெண்ட்ஷிப். அவ்வளோ ஈஸியாக நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட மாட்டேன் ஒருத்தரை அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் ஐ வாஸ் ஆல்வேஸ் லிட்டில் ஸ்கேர்ட். அண்ட் தெரிஞ்சோ தெரியாமலையோ கூடவே இருந்து டெய்லி ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம், குழந்தைங்களும் பழகிட்டு இருக்காங்க, ஷாப்பிங் போகிறோம், எடிட்டர்கிட்ட ட்ராப் பண்ணுறோம் வீடியோவை, சாரி அப்லோடுக்கு சேனலில் பிக்கப் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் ஒன்றாவே பண்ணிகிட்டு இருந்தது. அது ஒரு 3 months அப்படியே ட்ராவல் பண்ணது. எனக்கு அது நடந்தது ரொம்ப வருஷமாச்சு. அப்படி இருக்கிற ஒரு ஹஸ்பண்டும் அமையலை. ஸோ அதனால் எனக்கு கூடவே இருந்து ஒரு சப்போர்ட்டிவாக அப்படி நடக்கலை. ஸோ இது ஃபஸ்ட் டைம் இருந்தது. அது எனக்கு இருக்கும்போது தெரியல, அவர் திடீர்னு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு போயிட்டப்போ ஐ வாஸ் லாஸ்ட். So that is when I realized something within me, and then I was called him and I told him in the madri vandu you know neenga vandidunga thirumbi please enak help pannunga appdi sonna. So he came back ore sirippu or mischievousness irundichu. Na keten enna unga yen appdi paakreenga na illa enak. He actually already liked me, but he wanted me to realize that na enakku dhaan adhu theriyala. So adanal ad appadi develop aanadna. And lockdown la vandu 5 ku munnadi dhaan propose pannaru. Appo na kuzhandanga kitta keta odane, I mean he asked them, and they were screaming yes. And adunga vandu enkitta vandu eppadi solana, are you crazy, what is wrong with you, please accept this, you know, you have to understand that you need a life appdinaanga. Simple, you need a life. How long in future, what are you going to do? And naangala vandu kalana pannittu poidona, we'll be worried about you. indha mari nariya concerns irundhudu. Appo enakku thonna oru vishayam vandu romba strong ah thonnadu, enna da idu kids vandu enna paathu mummy paavum enna pannuvaanga, appo avangalum life la edho oru kaala kattathila nimmadiya irpaangala, enney nanichi worry pandrathu jaasthiya irukuma nu thonuchu. En pullaiya patti na yosichen, en ponnu kitta keten, romba pathama na pesala பார்க்கல, அவரும் என்கிட்ட பேசுறதுல ரொம்ப ட்ரை பண்ணேன். ஸோ பிக் பாஸ்க்கு அப்புறமும் நிறைய ரீச் அவுட்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அண்ணா வந்து திரும்பி என்கிட்ட வரவே மாட்டாரா எனக்கு தெரியல, இதெல்லாம் நடந்துச்சுன்னா இன்னும் தூரமாயிடுவார்ல அப்படின்னு சொன்னேன். அப்போது ஜோவிகா சொன்னால், அம்மா 10 வருஷம் ஆச்சு, 10 வருஷத்தில் உங்களுக்கு 10 பர்த்டே போச்சு, 10 மதர்ஸ் டே போச்சு, அவரோட 10 பர்த்டேஸ் போச்சு. பட் அவர் வாழ்க்கை அவர் வாழ்ந்துட்டுருக்காரு, உங்களோட பிளெஸிங்ஸ் என்றைக்குமே அவருக்கு இருக்கும். ஹி வில் கம் ஒன் டே வென் ஹி மெச்சோர்ஸ் இனஃப். அவரை நீங்கள் இந்த 10 வருஷம்னால மிஸ் பண்ணிட்டீங்க, இன்னொரு 10 வருஷம் ஓடி போயிடும். அப்புறம் ஸோ அவர் வரணும்னு நினச்சா எப்படினாலும் வருவார். இஃப் ஹி ரியலி லவ்ஸ் யூ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ, உங்கள் லைஃப் உங்களுக்கு முக்கியம். டோன்ட் கீப் திங்கிங் அபவுட் ஹிம், யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் என்னோடய சில்ட்ரனை பற்றி கன்சர்ன்டாக எழுதும் போது, மை சில்ட்ரன் ஹாவ் டு யூனோ பி ஹாப்பி அண்ட் சேஃப், தே வில் பி. நான் எவ்வளோ ப்ரொடெக்டிவ் மதர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஐ வில் டூ எனிதிங் ஃபார் மை கிட்ஸ். பட் ஒரு சேட் மதர் ஒரு சிம்பத்தியாக என்னை பார்க்கும்போது பாவம்னு நினச்சி அவங்க வாழ்கிறாங்கன்னா இட்ஸ் நாட் அ குட் திங். மெயின் திங் இஸ் மம்மி ஹாப்பியாக இருக்காங்க, மம்மி இஸ் அ கண்டென்ட் பர்சன், மம்மி யூனோ சேஃபாக இருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஏன் நான் சாரி ஃபிகராக இருக்கணும், ஏன் நான் வந்து வனிதா பாவம் ஃபேமிலி சேர்த்துக்கல, எவ்வளோ பேர் எனக்காக சண்டை போட்டிருக்கீங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட. அவங்களோட ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ வந்தாங்கன்னா கீழே வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் என்னை பற்றி மட்டும்தான் இருக்கும். இட்ஸ் ஸோ டச்சிங். பட் வனிதாவை கஷ்டத்துலேயே பார்க்குறது எனக்கே பிடிக்கல தோணுச்சு. ஸோ ஐ செட் எஸ், அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் தட் ஐ டிட் த ரைட் திங். நான் கண்டிப்பாக ஒரு கரெக்டான டிசிஷனை கரெக்டான ஸ்டேஜில் எடுத்திருக்கேன், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 40 வயசுங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி யங் ஏஜ், இட்ஸ் அ மிடில் ஏஜ், இட்ஸ் ஸ்டார்டிங் ஆஃப் அ நியூ ஃபேஸ். அந்த ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிறைய விஷயங்கள் நமக்கு துணை தேவைப்படும் எதிர்காலத்தில். எவ்ரிபடி நீட்ஸ் சம்படி. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எனக்கு வேறு யாருமே இல்லை, பேரண்ட்ஸ் இல்லை, ஃபேமிலி இல்லை. என் பொண்ணுங்களை நான் ரொம்ப பர்டன் பண்ணணும்னு நினைக்கல, அண்ட் ஐ லவ் ஹிம். ஸோ யூனோ தட்ஸ் வை ஐ செட் எஸ், தேங்க்யூ. ஸோ ஐ எம் ஹாப்பி, திஸ் இஸ் ஹாப்பி டியர்ஸ், ஐ எம் நாட் சேட் எனி மோர். ஸோ ஹி ஓன்ட் லீவ் மீ, தேங்க்யூ ஸோ மச். ஐ ஆம் ஸ்ட்ராங், உங்கள் எல்லாருக்குமே நான் ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்க. But yes, I am strong in many things, but I am emotionally weak because நானும் ஒரு human being தான், எனக்கும் emotions இருக்கு. முக்கியமாக வந்து இந்த வெட்டிங் அப்படின்னு நினச்சோன்னா ஏன் ஜூன் 27th அப்படின்னா நான் உடனே எஸ் சொல்லலை. எங்கள் அம்மா கிட்டே எப்போவுமே எல்லாமே நான் சொல்லுவேன். எங்கள் அம்மாவே திட்டுவாங்க, என்ன பெரிய ஹரிச்சந்திர பொண்ணா எல்லாத்துக்கும் நீ வந்து உண்மையை சொல்கிற அப்படின்னு. ஏன் போய் சொல்கிறீங்களாண்ணா, இல்லை எதுக்கு நீ இவ்வளோ சொல்கிறேன்னு. ஸோ அம்மா கிட்டே எப்போவுமே எல்லாத்தையும் நான் கேட்பேன். அம்மா கிட்ட தான் ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம்லாம் கேட்பேன். அம்மா இப்போ இல்லை, எங்கேயோ இருந்துட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்னை விட கொஞ்சம் பெட்டர் நாலேஜ் இன்னும் இன்னொரு அந்த சைடு இருக்கிறனால இது நல்ல விஷயமா இல்லை கரெக்ட் டிசிஷனான்னு தெரியும்னு நினச்சிட்டு அம்மா கிவ் மீ சம் சைன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு 5 நிமிஷம் நான் அம்மா கிட்ட எப்பவுமே பேசுவேன். அந்த மாதிரி நான் கேட்குறேன், ஏதாவது ஒன்று காமிங்களேன், இது கரெக்டுன்னு சொல்லுங்களேன்னு. ஒரு சவுண்டு வரல, ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் போங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஐ திங்க் ஐ பிக் அப் மை ஃபோன். சம்திங் ஒரு ஜூன் 27th திடீர்னு என் கண்ணு முன்னாடி ஃப்ளாஷ் ஆச்சு. ஜஸ்ட் பாப்ட் அப் அ டேட் அந்த கேலண்டர் டேட். அப்போது ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் க்ரைங். அண்ட் அவர் அங்கே இருந்தார், ஏன்னா அப்போ தான் நான் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இருந்தார். ஸோ யூனோ அழுத உடனே இட்ஸ் லைக் என்னாச்சு நான் சொன்னேன், இல்லை 27ஆம் தேதி ஜூன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான். He was very happy and he said அதுக்கு எதுக்கு அழுகுறேன் அப்படின்னா நான் சொன்னேன் 27 ஜூன் வந்து என்ன டே தெரியுமா அப்படின்னு. இது திடீர்னு எங்கள் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் கேட்டேன் ஒரு சைனு, ஆனால் இந்த டேட் இதை நான் யாருக்கிட்டையும் சொல்லலை, இப்போ தான் உங்களுக்கு சொல்கிறேன். இட் இஸ் எங்கள் அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி. They lived a very solid marriage and they lived happily till my mom was alive. So, you know, he was a good husband, definitely a very good husband. So I thought my mother loved her wedding anniversary. She'll say, hey, I'm married to one man for 35 years, abdinvanga, 40 years, abdinvanga. Asana, romba periya sadhana, ama, ponga, abdinva. So, andha madri amma solluvanga. So, adanala, oh yeah, oh really, your birthday? So, yeah, abdi solluvanga. ஸோ அம்மாவுக்கு அது ரொம்ப ஸ்பெஷல் டே. வருஷம் அது ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுவோம் எங்கள் வீட்டில் எல்லோரும் ஃபுல் ஃபேமிலியும் சேர்ந்து. ஸோ அதனால எனக்கு அது இத்தனை வருஷம் நான் யோசிச்சதே இல்லை, இப்படி ஒரு பிளான் வந்ததே இல்லை, நான் நினச்சதே இல்லை. இட்ஸ் ஸோ ஹேப்பன் லைக் தட். ஸோ தென் ஐ நியூ தட் ஐ ஹேட் மை மாம்ஸ் பிளெஸிங்ஸ் அண்ட் மை டேட்ஸ் பிளெஸிங் சம்வேர் டூ. ஸோ தட்ஸ் வை ஜூன் 27th. அரசியல் தெளிவோம்.